ஃபஸ்ட் டைம் நூட் சீன் பண்ணுறோம் தெரியல ஒரு நாள் யார் அடிக்க போகிறாங்க விஜய் சேதுபதி அண்ணா ஆகட்டும் விஷ்ணு ஆகட்டும் ஆகட்டும் நான் கேட்டேன் எனக்கு இப்போ சொல்லாம கூட கூஸ்மன் சேது இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கல நீங்கள் ரொம்ப அன்கன்வின்ஸ்டாக கொஸ்டின் கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக படிக்கிற பிள்ளைய மாட்டேங்க இல்லை பேக் பேன்ஸாக மாறிட்டேன் ஆங்கிலங்கிறது வந்து அறிவு இல்லை அது ஒரு மொழி இது நான் வந்து ரொம்ப ஹார்டோராக பிலீவ் பண்ணுறேன்

இன்னைக்கு ரெண்டு படத்தை பத்தி கண்டிப்பா போகஸ் பண்ண நான் நினைச்சேன் ஆக்சுவலா மூணு படம் ஆவேசா உங்களுக்கு தெரியும் கூட்டத்தில் ஒருத்தன் பத்தி பேச போறோம் பட் லைஃப் அண்ட் டெத் அஃபரேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அண்ட் சில சமயங்களில் இந்த ரெண்டு படங்கள் உங்களோட படங்கள்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள் ஏன்னா எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும் லைஃப் அண்ட் டெத் அஃபரேபிள் ஆரம்பிப்போமா ஓகே அது ரொம்ப ரிலவெண்டாக இருக்கும் நான் யோசித்தேன் பட் உங்களை பார்த்தோன்னே இந்தாம் பார்த்தோன்னே பரவாயில்ல இல்லை ரிலவென்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் இன்டர்வியூல யாரும் என்கிட்ட படத்தை பற்றி கேட்டதில்லை யூஷுவலாக இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் போகும்போது தான் கேட்பாங்க பட் வெரி ஹாப்பி நீங்க இந்த கேள்வி கேட்டது யூ மேட் மை டே தேங்க்யூ ஸோ இது வந்து ஷார்ட் ஃபிலிம் தெரியாது உங்களுக்கு ஸோ அது டூ தௌசண்ட் டுவெல் லெவனில் ஷூட் பண்ணுது நான் லடாக் போய் ஒரு மூணு பேர் தான் கிளம்பி போனோம் நான் டேரக்டர் சினிமாவில் இருக்கிற மூணே பேர் எயிட்டீன் டேஸ் எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணோம் ஸோ ஒன் ப்ரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சில படங்கள் வந்து சில பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க தெரியுமா இப்படி பண்ணால் தான் இங்கே சர்வே ஆக முடியும் இப்படி பண்ணாதான் சம்பளம் உயரும் அப்படி சில படங்கள் சாய்ஸஸ் வரும் பட் நீங்கள் சொன்ன அந்த மூணு படமே வந்து நான் வந்து ஒர்க் ப்ளெஷர்னு சொல்லுவாங்கள்ல அதாவது இப்போது அது நல்லா பண்ணிச்சுனா சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படி இல்லைனா கூட யூல் கெட் பிளெஷர் அவுட் ஆஃப் இட் ஒர்க்லேயே ஒரு ப்ளஷர் வரும் அது அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஸோ சில படங்கள் தான் கிடைக்கும் நீங்கள் சொன்ன மூணு படத்துலேயும் எனக்கு அது கிடச்சிருக்கு அது ஒரு ஷார்ட் இருக்குங்க ஐ ட்ரை டு ரீச் அவுட் பட் நோன் வாஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டிவிட்டு நியூடாக ஆற்றுல போய் விழுவீங்க செம்ம ஹாப்பியாக அந்த ஷார்ட் பார்க்கும்போது ஐ கேன் ரிலேட் டு இட் ஐ வாஸ் டை லிபரேட் மை செல்ஃப் தான் அந்த ஷார்ட்டோட அந்த ஷார்ட்டோட அப்ஜெக்ட் அது தான் அது கன்வே ஆச்சு பட் உங்களுக்கு அந்த மவுண்ட் எப்படிங்க இருந்துச்சு எனக்கு எனக்கு நிறையா ப்ரெஷர் இருந்தது லைக் ஃபஸ்ட் டைம் நூட் சீன் பண்ணுறோம் சாரு டேரெக்டர் வேறு அது வந்து நல்லா நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் லைக் ஷார்ட்டாக அது வந்து பேங் ஆன் யோ ஃபேஸாக இருக்கணும் லைக் இட் சுடன் பி விஷுவலி பியூட்டிஃபுல் ஆர் யுவர் பாடி ஷூ பியூட்டிஃபுல் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது ஷுட் பீ பேங்க் ஒரு மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சோம் ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஆக்யூமெண்ட்ஸ் போய்ட்டு இருந்தது ஃபஸ்ட்டு அவன் ஷூ போட்டு ஓட சொன்னான் நான் சொன்னேன் இல்லைடா அது வந்து லிபரேஷன் இஸ் யூனோ எல்லாத்தையும் விட்டு அப்படி போனோம் அப்படின்னா இல்லை ஷூ போட்டு ஒன்று கால் மண்ணில் படும் அவனு ரெண்டு பேர் பயங்கரமாக போயிட்டு போயிட்டுருந்தது எப்போவுமே நடக்கும் கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் ஆகும் ஆகியோன் போயிட்டு இருக்கு இப்போ நான் வந்து இல்லைடான்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஷோ ஷோவே ஜஸ்ட் ரேன் அண்ட் வென்ட் இன்சைட் சைட் வித்வுட் தி ஷூஸ் க்ளோத்ஸ் எல்லாம் போட்டு போட்டி இப்போ தெரியுதா அப்படின்னு அந்த மூமெண்ட்டில் அதை பண்ணிட்டோம் அப்புறம் நெக்ஸ்ட் இப்போ டேக்கில் பண்ணோம் டேக்கில் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு குதிக்கும்போது தெரிஞ்சிச்சு தண்ணி வந்து ஐஸ் மாதிரி இருக்குது எனக்கா ஐயோ ஃபஸ்ட் டைமே ஒரு ஹீட் ஆஃப் ஆக்குமெண்ட்டில் பண்ணிவிட்டேன் திருப்பி பண்ணுமே அந்த மாதிரி நிறைய திங்ஸ் ஓட்டிகிட்டு இருந்தது அண்ட் தென் ஷூட் பண்ணிவிட்டு அவ்வளோ சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் அதே மாதிரி எனக்கு நைட் நல்லா தூங்க முடியலைன்னா பாடி ஷுவர் இருந்துகிட்டே இருந்தது நைட் வரைக்கும் இருந்தது அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஃப்ரெண்டோ ஒருத்தர் பார் அவர் சொல்லுவார் யூ வென் யூ டூ அ மூவி இட் ஷுட் சேஞ்ச் யூ எஸ் அ பர்சன் அப்படின்னு அந்த மாதிரி எல்லா படமும் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி பட் சில படங்கள் அது பண்ணும் இந்த படம் அந்த மாதிரி இருந்தது என்னை கம்ப்ளீட்டாக மாத்துச்சு ஒரு ஆக்டிங் மேலே ஒரு லவ் வந்தது அடுத்த கேள்வி அதான் இருந்துச்சு அந்த படத்தில் லிபரேஷன் தான் அப்ஜெக்டிவ் ஸோ ஆஸ் அன் ஆக்டராக உங்களுக்கு அந்த படம் அதுக்கப்புறம் என்னெல்லாம் என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் விட்டிங்க விட்டதை விட வேறு மாதிரி அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு எல்லாமே ரொம்ப கன்வென்ஷ்னலாக நான் அப்ரோச் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் ஒரு படம் பண்ணோம் நிறைய விஷயங்கள் இருந்தது பட் அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது என் ஒர்க் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது அது பண்ண பிடிக்க ஆரம்பிச்சது ஃபஸ்ட் டைம் அந்த லடாக் போயிட்டு அவன் வந்து ஒரு லோனர் ஒரு தனியான ஒரு ஆள் ஸோ தனிமையில் இருக்கனால நான் வந்து அம்மா கிட்டே பேசலை அப்புறம் இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே பேசலை யார்கிட்டையும் பேசலை ஃபோன்லாம் கட் பண்ணிட்டேன் ஸோ அந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆச்சு நடிக்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணி பார்க்க பண்ணி பார்க்க தான் புரியும் நான் அப்போ ரொம்ப பிகிடர் ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு அது பிடிச்சிருந்தது ஒரு விஷயம் இந்த லைஃப்பில் பண்ண அந்த அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆன் ஸ்க்ரீன் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை அட் சம்திங் லைக் மெத்தர் ஆக்ட் ஃபஸ்ட்டு ட்ரை அது ஸோ எனக்கு அது என்னோடய ஒர்க் எனக்கு ரொம்ப ஐ ஸ்டாட் லவிங் மை ஒர்க் சிம்பிள் ஆசர் அசோக் செல்வன் ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக நியூட் சீன் பண்ணுறார் அப்போ இருந்தால் கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசுகிறோம்னு இப்போது ஒரு இன்டர்வியூவில் தைரியமாக சொல்கிறார் ஒரு இன்டர்வியூல ரீசெண்டா பார்த்த ஒரு வீடியோல வந்து ஃபேர்னஸ் பத்தி நிறைய பிராண்ட் பேர்லாம் சொல்லி கூட தைரியமா பேஷ் பண்றாரு இந்த தைரியம் எங்க வந்துச்சு தெரியல ஒரு நாள் யாரும் அடிக்க போறேன் படியா எனக்கு அது இல்லை சில பேருக்கு தான் இருக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து சர்வை பண்ணுறதுக்குன்னு சில கோடுகள் வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டே வரீங்களா கேட்குறாங்க இல்லை சம்ஹவ் ஐ ஃபீல் ஐ ஹவ் நத்திங் டு லூஸ் சம்ஹவ் ஒரு இதில் வந்து ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் தான் ஐம் ஸ்டில் ஐம் சிட்டிங் ஹியர் பிஹைண்ட் வூச் அண்ட் டாக்கிங் டூ இட் ஸ்டில் அ பிக் திங் ஃபார் மீ ஸோ இது வந்து நான் எனக்கு இடக்கு எதுவும் இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இது பேசும்போதெல்லாம் ஸோ ப்ராபப்ளி இதுவும் ஒரு மாதிரியான லிபரேஷன் தான் ஓ சில சமயங்களில் ஃபெஸ்டிவலில் பார்த்தேன் பார்த்த பிறகு ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் இருந்தது அந்த செஷனில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு பாயிண்டில் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து அதாவது காமிக்கப்படாத ஒரு கேரக்டரும் காமிச்சிருக்க ஒரு கேரக்டரும் ஹோமோசெக்ஸுவல்ஸ்ன்றது அதை எக்ஸ்பிரசி தான் சொல்லியிருக்கலாம் இங்கே எவ்வளோ விஷயங்கள் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அதை ஏன் சொல்ல யோசிச்சாங்க திங் இட்ஸ் டெரெக்டர்ஸ் கால் அது அது இட்ஸ் பியாண்ட் மீ அது பிரியதர்ஷன் சார் லெஜெண்டு எவ்ரிபடி ஹேஸ் டேக் ஆன் இட் நோ ஸோ அது வந்து சொல்லியும் சொல்லாமல் சொன்ன விஷயம் பட் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பட் அண்ட் ஆஃப் த இட்ஸ் டெரெக்டர்ஸ் டேக் எல்லா விஷயத்தையும் பற்றி பேசிட்டு இதையும் பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால தான் கேள்வி கேட்டேன் மேபி நான் பிரியதர்ஷன் அவங்களோடய நேராக பார்த்தா அவங்கள்டையும் கேட்பேன் ஆமாம் அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும் அவட்ட்தான் கேட்கணும் இப்போ உங்களை பார்த்ததுனால நான் கேட்டேன் அந்த படம் நானும் என் ஃப்ரெண்டும் தான் பார்த்தோம் ஒரு நல்ல கமர்ஷியல் படம் எனக்கு தெரிஞ்சுங்க பட் இல்லை இது மை ஒப்பீனியன் என்னன்னா மக்கள் அந்த அந்த கேட்டகரியை வைக்கல இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சினிமா நம்ம உள்ள நம்மளே தான் வச்சுக்கிறோம் அந்த மாதிரி சினிமா உள்ளே இருக்கவங்க தான் வைக்கிறாங்க சாங் இல்லையா ஃபைட் இல்லையா அந்த மாதிரி விஷயம் அவங்க தான் வைக்கிறாங்க பீப்புள் எப்போவுமே மக்கள் வந்து தே ஃபாவ்டு தேர் ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் சம்திங் நியூ அண்ட் அவங்க எல்லா டைப் ஆஃப் படத்தையும் பார்த்துட்ருக்காங்க ஸோ இது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கமர்ஷியல் படமாக தெரியும் எனக்கும் கமர்ஷியல் படமாக தெரிஞ்சுது உங்களை மாதிரியும் பட் சில பேர் வந்து அது ரொம்ப ஆர்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க பட் ஐ திங்க் இட்ஸ் எ கமர்ஷியல் ஃபிலிம் அண்ட் கண்டிப்பாக மக்கள் வந்து இது பிடிக்கும் ஏன்னா அதில் வந்து ஹியூமர் இருக்குது நீங்கள் பார்த்து தனி ட்ராக்காக இல்லாமல் பட் இட்ஸ் இன்சை த ஸ்டோரி அண்ட் எனக்கு தெரிஞ்சு எங்கேஜிங்காக இருந்தால் அதான் இருக்கல பெரிய கமர்ஷியல் ஃபேக்டர் ஏற்கனவே இருக்கிற வரைமுறையில் இல்லாமல் உங்களை என்கேஜ் பண்ணுதுன்னா அதுதானே கமர்ஷியல் லைக் நீங்கள் ரெண்டு நேரம் பார்க்குறீங்க ரெண்டு மணி நேரமே எங்கேஜிங்காக அந்த போதும் இல்லை லைக் தேர்ஸ் இமோஷன்ஸ் தர்ஸ் ஹியூமர் எங்கேஜ் பண்ணுது அண்ட் தர்ஸ் ஸ்டோரி தஸ் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் சார் எம் எஸ் பாஸ்கர் சார் சண்முகமார் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கமர்ஷியல் மூவி அண்ட் இது ஆக்சுவலி ரிலீஸ் ஆனால் தெரியும் என்னென்னு இட்ஸ் கண்டிப்பாக இது வந்து ரெகுலர் இல்லை ஸோ ரிலீஸாக என்ன ரெஸ்பான்ஸ் பார்த்து தான் எனக்கும் ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் வாட் பி வெரி ஈகர் ஆமாம் வெரி ஈகர் வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஈகர் இது வந்து மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு பார்க்கறதுக்கு அந்த படத்தில் மூணு பேரை பற்றி பேசணும் ஒன்று டேரக்டர் பிரியதர்ஷன் அவர்கள் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஆ கண்டிப்பாக அது வந்து ஃபஸ்ட்டு டே நான் போயிருந்தேன் அப்போ கொஞ்சம் எனக்கு புரியல என்ன பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் சாரும் ஒரு மாதிரி ஒரு கோல்ட்னஸ் இருந்தது இனிஷியலாக அவர் வேண்டே பண்ணால் எனக்கு லேட்டராக தெரிஞ்சுது ஏன்னா இட்ஸ் லைக் டூ ஸ்டேஞ்சஸ் மீட்டிங் அவங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ அது நாங்கள் நாங்கள் குரோனாலஜிக்கலாக ஷூட் பண்ணோம் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ஸ்கிரிப்ட் படி ஆ ஸ்கிரிப்ட் படி ஷூட் பண்ணோம் அதுவும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ அப்படி ஷூட் பண்ணும்போது அவர் வேணுண்டே அதை பண்ணார் இட் ஷுட் பி ஆன் ஸ்க்ரீன் டூ ஸ்டேஞ்சஸ் மீட்டிங் அப்படின்னு பண்ணுறதுக்காக பண்ணார் எனக்கு என்ன இவர் கொஞ்சம் அப்ரோச் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஆக்டர் பெரிய டேரக்டரு ஹேல் விஜய் சார் ப்ரொடியூசர் எல்லாம் பெருசு பெருசாக இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் இன்டிமிரேட்டிங்காக இருக்குது ஸ்டார்டிங் இனிஷியலாக ஃபஸ்ட்டே நான் போயிட்டு கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருந்தேன் அப்புறம் பிரியதர்ஷன் சார் கூப்பிட்டு சொன்னார் என்ன வேணும் அப்படின்னு எனக்கு தெரியாமல் அசிஸ்டன்ட் டேக்டர் அசோசியேட் டேக்டர் அணின்னு ஒருத்தர் அவனை வச்சு ஷூட் பண்ணாங்க என்ன எனக்கு தெரியாமல் ஃபோனில் ஷூட் பண்ணிட்டு எனக்கு இதான் வேணும்னு காமிச்சார் லைக் ஐ டோன் ஒன் ஆக்டிங் நீ எப்படி அப்படி அப்படியே எனக்கு ஆக்டிங் வேணாம் அப்படின்னு சொன்னார் எனக்கு பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது ஏன்னா யூஸ்வலாக அதுக்கு முன்னாடி படங்கள் வரைக்கும் எப்படி ட்ரைனா இருந்தேன்னா மார்க் போகணும் லைக் தேர் இஸ் ஒன் ஃபார்மட் ஆஃப் ஆக்டிங் ஒரு மாதிரி திரும்பதான் கூட ஒரு ஒரு ஆங்கிள் ஒரே ஒரு ஸ்டைலாக அதெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு நீ வந்து எப்படி நான் அந்த வீடியோவில் எப்படி வந்தனா இப்படி வந்தேன் லைக் நம்ம யூஸ்வலாக எப்படி வரும் அப்படி தான் இருந்தது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னாரு எனக்கு பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது டே அதே மாதிரி ஒரு டயலாக் ஒன்று பெரிய டயலாக் ஒன்று இருந்தது அது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஏஜ் என்ன மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணும் ரெட்ரோவேல் ப்ரெக்னென்ட் விமன் வந்து ரெட்ரோயல்னு ஒரு ட்ரக் யூஸ் பண்ணால் ஏஜ் அந்த குழந்தைக்கு வராது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் படத்தில் எனக்கு பெரிய சேலஞ்சு என்னதுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஃபர்மேஷனாக சொல்லக்கூடாது அது வந்து நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி இருக்கணும் நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நான் டாக்குமெண்ட்ரி மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ரெட்ரோவேல்ட்ராக அப்படி இல்லாமல் நம்ம ஜென்லேயே ஆமா ஆமைச்சான் ஒரு ரெட்ரோவேல்ட் ரக ஒன்று இருக்குது அப்படி கான்வெர்சேஷனில் வரணும் எனக்கு அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ அதை நான் ஒரு டேக் பண்ணி முடிக்கிறேன் பிரியதர்ஷன் சார் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தார் எல்லோரும் கையெலாம் தட்டினாங்க எனக்கு அது பயங்கரமான ஒரு மோமெண்டாக இருந்தது எனக்கு இப்போ சொல்லாம கூட கூஸ்ஃபுன் சார் ஏன்னா இட்ஸ் ஃபில்ட் வித் லெஜெண்ட்ஸ் இன்னும் பிரகாஷ் இருக்கார் இவங்க இருக்காங்க சமீர் தாயர் கேமராமேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு ஸோ எனக்கு அது வந்து ஒரு வெரி வெரி மெமரபுள் மொமெண்ட் இது நீங்கள் சமீர் தாரு கேமரா சமீர் சட்டாவோடய கேமரா ஒர்க் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் லைக் யூ சீன் இட் பட் ஒரே லொக்கேஷனில் எப்படி இப்படி எடுக்க முடியும்னு எனக்கு தெரில ஸோ நானே அதை கேட்கணுன்னு நினச்சேன் ரெஸ்ட்ரிக்டடாக ஃபீல் பண்ணிக்கலாங்க ஏன்னா ஒரே இடம் ஒரே மாதிரி என்விரான்மெண்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் இல்லை இது இது ரெஸ்ட்ரிக்டடாக ஃபீல் பண்ணல ஏன்னா எனக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகலைன்னு எனக்கு தெரியல நான் எயிட்டீன் டேஸ் தான் ஷூட் பண்ணோம் நான் எவ்ரி டே வந்து எப்படா ஷூட் போகணும்னு எழுந்திரிச்சேன் மார்னிங் எவ்ரிடே ரொம்ப ரேராக நடக்கும் அதெல்லாம் ஏன்னா அந்த செட் அப்படி இருந்தது குரோனாலஜிக்கலாக ஷூட் பண்ணோம் என்னோட ஜேர்னி அந்த படத்தில் அப்படியே தெரியும் நான் எப்படி அந்த இடத்துக்கு செட் ஆகலைன்னு அந்த படத்தில் ஆக்சுவலாக பார்த்தா தெரியும் ஒரு ஒரு கம்ஃபர்ட் லெவலில் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அதுதான் உங்கள் வேணும்னு தான் பண்ணது ஏன்னா நீங்கள் எடுத்து ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டீங்க பட் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு வரீங்கன்னா ஈவினிங் கம்ஃபர்டபுளாக இருவீங்க ஆட்டோமேட்டிக்லி நடக்கும் ஸோ ஐ திங்க் அது ஒரு நல்ல ஜேர்னி நான் ரெஸ்ட்ரிக்டாலாம் ஃபீல் பண்ணல ஐ ஐ மிஸ் த செட் ஐ மிஸ் த டீம் இப்போது இது வரைக்கும் சொன்னால் எனக்கு அதிக ஸ்கோப்புள்ள படம்னா அதுதான் ஆக்சுவலாக கூட்டத்தில் ஒருத்தன் அண்ட் சில சமயங்கள் நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணோம் யாராவது ஒரு ஒரு சம் டேரக்டர் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு டீமோட ஒர்க் பண்ணணும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஐ திங்க் தட் ஃபிலிம் மிஸ் தட் லைஃப் அண்ட் டெத் ஆஃப் ஹரிபல் அண்ட் சில சமயங்கள் பார்த்த பிறகு நான் அவங்களோட ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணுறோம் அந்த மாதிரி கூட்டுதல் ஒருத்தன் பார்த்த பிறகு உங்களை ஒர்க் பத்தி அப்புறமா பேசலாம் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த நான் அப்ரிஷியேட் பண்ண விரும்புகிற விஷயம் என்னன்னா டிஜிட்டல் மீடியா ஹேண்டில் பண்ணுற விதம் கூட்டத்தில் ஒருத்தன் இட்ஸ்லியா செம்மையா பண்றாங்க அது யார் பண்றா அண்ட் அந்த ஒரு கம்பெனி அப்டவுன் ஐடியாஸ் ஒரு கம்பெனி அபிநயான்னு ஒருத்தவங்க ரன் பண்றாங்க ஸோ அவங்க தான் பண்ணுறாங்க த எடிட் ஃபோர் ஓகே இப்போ இப்போது பண்ணாங்க ஆஞ்சனா மெர்சல் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க மெர்சலும் நல்ல ரிவ்யூஸ் வந்துருக்கு யார் டிஜிட்டல் மீடியா பண்ணால் நிறைய கொஷ்டின்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ தேர் டூயிங் அ ப்ரில்லியன் ஜாப் இதுக்கு முன்னாடி அதான் நிறைய படங்கள் பண்ணாங்க பட் கூடல ஒருத்தர் இன்னும் எக்ஸ்டென்சிவாக பண்ணாங்க ஸோ ஐ திங்க் அபிநயா ஸ்ருதி அப்படின்னு ஒரு டீமே இருக்குது திவ்யா அனிருத் கௌஷிக் நிறைய பேர் இருக்காங்க கிரீஷ் ஸோ சூப்பராக பண்ணுறாங்க இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கல நீங்கள் ரொம்ப அன்கன்வென்ஷனலாக கொஸ்டின் கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லைங்க ஏன்னா அது அன்கன்வென்ஷனாக ஒர்க்குங்க பதினைந்து நம்பர் ஆஸ்ட் ஆஃப் செல் வென்ஸ்னு ஒன்று த்ரீ சிக்ஸ்ட்டி பண்ணியிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு நெக்ஸ்ட் நீங்கள் தேடிங்களா அதில் ஆம் தேடினாங்க எனக்கு ரெண்டு மூணு தான் தெரிஞ்சுது எனக்கு ரெண்டு தான் தெரிஞ்சது மொத்தம் பத்தொம்போது இருக்குன்னாங்க டேரக்டர் ஞானவேல் சார் எல்லா ப்ரொமோஷன் மீட்டிங்கில் போய் உட்கார்றாரு என் என்ன வேணும்னு அவர் கேட்குறாரு ஸோ இப் இப்போது ரைட் நவு கரண்ட் நேரில் வந்து படம் நல்லா பண்ண மட்டும் இட்ஸ் நாட் இன் அப் சப்போட் ஹவ் யூ பொசிஷன் இட் என்ன மாதிரி படம்னு சொல்கிறது தான் இருக்குது ஸோ ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணுறாங்க நோ குவாம்ஸ் அபோட் இட் சூப்பராக வந்து இந்த ஐடியா யார் கொடுத்தா ஐடியாஸ் டேர்ட்லேயே இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எனக்கும் டேரெக்டெல்லாம் யோசிச்சே பார்த்துருக்க இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ எல்லா ப்ரொமோஷன் மீட்டிங் எல்லாருமே உட்காருவோம் ஸோ டீமாக தான் பண்ணுறோம் பட் இந்த ஐடியா அண்ட் லாட் ஆஃப் குட் ஐடியாஸ் வந்து அப்டவுன் ஐடியாஸ் கூட்டத்தில் ஒருத்தன் ஒரு ஆவரேஜ் பையனோட கதை ஆக்சுவலாக எல்லாருமே ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன் நிறைய விஷயங்களில் பட் நல்லா இருக்கிறவங்களை மட்டும் தான் ஹீரோஸாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபர் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆவரேஜ் பையனை ஹீரோவ் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுக்கே ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க் யூ நீங்கள் என்னைக்காவது ரொம்ப ஆவரேஜாக கதை யோசிச்சிருக்கீங்களாங்க நான் லெவன்த்து டுவெல்த்து தான் வேறு மாதிரி ஒரு பர்சனல் மா ஷிஃப்ட் இருந்தது படிக்கிறப்போலையே மாட்டீங்க இல்லை பேக் பிடிச்சா மாதிரி ஸ்போர்ட்ஸ் நிறைய போக ஆமிச்சேன் ஸோ லெவன்த் டுவெல்த் மாதிரி டென்த்து லெவன்த் டுவெல்த்துலாம் ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஆச்சு அது முடிவுக்கு நான் ரொம்ப ஆவரேஜான மிடில் பெஞ்சர் மாதிரி தான் இப்போ கூட நான் ஆவரேஜாக நிறையா வாட்டி ஃபீல் டெய்லியும் ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ஸ் நடக்கும் இந்த ஏன்டா அப்படின்னு அந்த சாங் மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்தபோது என்னடா இது அப்படின்ட்டு இருக்கும் சம்டைம்ஸ் இங்கே இண்டஸ்ட்ரியிலே சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும் நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கும் ப்ரொடக்ஷன் வந்து இல்லைங்க இது வந்து ஃபார்மேட்டில் உட்காரல அப்படிம்பாங்க பட் எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும் திருப்பி அதே மாதிரி தான் ஆகும் நம்மளுக்கு மட்டும் இது இருந்தால் ஒரு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தால் நானே ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன் அப்படிலாம் தோணும் ஸோ இது டெய்லியும் வர ஃபீலிங் தான் நீங்கள் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த ஃபீலிங் கண்டிப்பாக வரும் எண்ட் ஆஃப் திரே எல்லாருமே தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வேறு ஆவரேஜ் ஸோ அதை ரியலைஸ் பண்ணணும் ஆமாம் இந்த கேரக்டர் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஆவரேஜ் எக்ஸ்ட்ரீம் ஆவரேஜ் பிரச்சனை தெரியுமா இட் இஸ் ஆல்வேஸ் ஓகே டு பி ஆவரேஜ் இட் இஸ் ஆல்வேஸ் ஓகே டு பி நார்மல் அண்ட் ஆடின எக்ஸாக்ட் அதையும் ஒத்து எக்ஸாக்ட்லி படம் ஓரளவுக்கு அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அதே மாதிரி டிசைட் பண்ணால் எனிபடி கேன் பிகம் எனிபடி படத்தோட கரு அதுதான் கூட்டத்தில் ஒருத்தர்லேருந்து எப்படி ஆயிரத்தில் ஒருத்தர்லாம் ஆகுது இட் டசன் ஹேவ் டு பி டு பட் படிப்படியாக படிப்படியாக எண்ட் ஆஃப் என் ஒரு 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 ஆஃப் ஜேர்னி ஒரு என் இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக வில் பி யூனிக் ஜஸ்ட் லைக் எனி ஒன் எல்ஸ் சூப்பர் உங்களோட பெஸ்ட் ஆவரேஜ் மூமெண்ட் என்ன கேட்குறாங்க பெஸ்ட் ஆவரேஜ் மூமெண்ட்னா என்னென்னா ஒரு ஆவரேஜாக இருக்கிறதுனால நல்லதும் நடந்திருக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா நல்ல வேலை பண்ணேஜ் தப்பிச்சிட்டோம் கேள்வி கேட்க மாட்டாங்க க்ளாஸில் இல்லை அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்காது ஆவரேஜாக இருந்தால் யாரும் நம்மகிட்ட எது எதிர்பார்க்க மாட்டாங்க இப்போ இந்த டீமோட ஸ்டார் பேட்ஸ்மேன் அந்த வச்சுக்கோங்களேன் ஸ்கோர் பண்ணி ஆகணுங்கிறது ஒரு ப்ரெஷர் இருக்கும் நம்ம எது பண்ணாலுமே கெத்து தான் லைக் ஆவரேஜாக தான் நம்ம கிட்டே எது எதிர்பார்க்க மாட்டாங்க நம்மளே அவர்கிட்ட எது எதிர்பார்க்க மாட்டோம் எதுலேயுமே பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டோம் பார்ட்டிசிபேட் பண்ணாவே கெத்து தான் ஸோ தேர் இஸ் லிட்டிலி நோ ப்ரெஷர் அதான் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுதான் ஆகும் சம்திங் லைக் ஐ மீன் பேட் கம்பேரிசன் பட் தெகிடி நான் வரும்போது எனக்கு எல்லோரும் நிறையா அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ யாரையும் எதிர்பார்க்கல பேசிக்கலி நான் அந்த மாதிரி பணம் பண்ணுவேன் நான் அந்த மாதிரி பண்ணுவேன் யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா யாருமே முன்னாடி எதுவும் ஒர்க் பார்த்ததில்ல பட் இப்போ கூட்டத்தை நான் ஒழுங்காக பண்ணலன்னா தப்பாயிடும் லைக் பீ சம் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஓகே ஏதோ பண்ணுவான் அப்படின்னு ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது யூ நீட் அப் யூர் கேம் ஸோ ஆவரேஜாக இருக்கும்போது சந்தோஷமா இருந்தது இப்போ படம் ரிலீஸ் ஆகும் பயம் இருக்கு கொஞ்சம் இருக்கு அப்ப ஹாப்பினஸ் மட்டும் தான் இருந்துச்சா ஆமாம் ஆமாம் ஏதான் ஏறி எதுவும் என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல பட் எனக்கு அது முக்கியமாக இருந்துது ஏன்னா அந்த படம் தான் அடுத்த படம் கிடைக்கும் அந்த மாதிரி பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறது ஒரு கிஃப்ட் சாங் அனதர் யூனிக் ஐடியா ஆமாம் எப்படிங்க அப்ரோச் பண்ணீங்க வெர் யூ ஓகே டு அப்ரோச் ஆல் தோஸ் செலிபிரிட்டிஸ் பிக் நேம்ஸ் ஆர் இன்வால்வ் நீங்கள் யோசிச்சிங்களா உங்களுக்காக அவங்க பண்ணணும் ஞானவேல் சரோட ஐடியா தான் அது டைரக்டரோட ஐடியா ஹிசெட் கண்டிப்பாக இந்த அது வந்து மோட்டிவேஷ்னலான சாங்குது மாற்றங்கள் அது கண்டிப்பாக மக்களுக்கு ரீ ரீச் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இப்போதிக்கி ரீச் பண்ண தேவை வந்து ஃபேஸ் வேல்யூ ஆப்வியஸ்லி ஸோ விஜய் சேதுபதி அண்ணா ஆகட்டும் விஷ்ணுவாகட்டும் ஆர்யா ஆகட்டும் நான் கேட்டேன் அந்த மாதிரி சேதுனா அந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம் உங்களுக்கும் அதை செட்டாகும் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன் என்னடா வாடா அப்படின்னாரு போய் மீட் பண்ணோம் ஸோ எவ்ரிபடி விஷ்ணுவும் அதே தான் மச்சா அந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம் ஆர்யாவும் ஜாமீ பண்ணுறோம் கேன் யூ ஹெல்ப் அஸ் அவுட் கேன் யூ பி இந்த வீடியோ அப்படின்னு தான் கேட்டோம் அண்ட் எவ்ரிபடி வேர் வெரி ஸ்வீட் அதே மாதிரி ஞானவேல் சரும் ரொம்ப வருஷம் இந்த ஜேர்னலிசம் இருந்திருக்காரு ஸோ ஆனந்த விகடன் அகரமில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கும் நிறைய பேர் தெரியும் கேட்டாங்க ஸோ ஒரு ஒருத்தரும் வி சார்ட் ஆஃப் கான்ட்ரிபியூட்டட் அண்ட் அதுக்கேற்ற ரீச் கிடச்சிது ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் ஃபேர்னர்ஸ் பற்றி பேசின ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட் நீங்கள் சொன்னது என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களாங்க

ஸோ நிறைய பேர் என்ன நிறைய ரிஜெக்ட் பண்ணாங்க வெளியாக இருக்குன்னு எந்தளவுக்கு இப்போ வெளியேருந்து பார்க்குற பர்ஸ்பெக்டிவ்லாம் வெளியாக ஆகிட்டா அந்த ஹீரோ இல்லைங்க தான் பர்ஸ்பெக்டிவ் பட் அங்கே என்ன ஆக்சுவலாக நடக்குதுன்னா ரொம்ப வெளியாக நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க எல்லோரும் அமெரிக்க மாப்பிளர் ரோல் கேட்டாங்க இன்னொருத்தர் வந்து டெரரிஸ்ட் ரோல் கேட்டார் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விளையாடலாம் நடந்தது அதனால் இங்கே நிறைய ப்ரெஜரீஸ் இருக்குது பட் எண்ட் ஆஃப் த டே யூனிட்டு பிரேக் இட் ஸோ கண்டிப்பாக நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் எப்படி இருக்குமா அப்படி அப்படின்னு இப்போது எனக்கு எப்படி இருக்குன்னா என்ன கலராக இருந்தால் என்னடா பண்ணலாம் அப்படின்னு அந்த மைண்ட் செட் வந்தாச்சு பட் அந்த டைமில் வந்து ரெண்டு மூணு படம் நல்ல படமே கொஞ்சம் மிஸ் ஆச்சு வெள்ளையாக இருந்ததுனால ஏன்னா அது வந்து கொஞ்சம் நேட்டிவிட்டியாக வேணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ ரீசண்டாக நான் உங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு சொல்கிறேன் அந்த படம்னு அது நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன் இது ஜே அப்படின்னு ஸோ ரெண்டுமே நடக்கும் இப்போ இக்கரைக்கா அக்கறை பச்சை அப்படி இருக்கவங்க கிட்டே போய் வெள்ளையா இல்லம்பாங்க நம்மகிட்ட ஏன் கருப்பாக இல்லாமல் ஸோ அது நடந்துகிட்டே தான் இருக்கும் இல்லை ஐயோஸ்டர் ஃபேக்ட் இந்த மாதிரிலாம் நடக்குது ஸோ வெள்ளையா இருக்கிறது மட்டும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடையாது வெல் அது அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் கலர் வந்து நம்ம நினைக்கிறது இல்லை அந்த இன்டர்வியூ டைம் அப்போ நான் கொஞ்சம் எமோஷ்னலாகி அந்த காம்பேர் கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லிட்டேன் பட் ஐபாலஜைஸ் ஃபார் தட் ஏன்னா எங்கள் அம்மா கூட சொன்னாங்க ஏன்னா கொஞ்சம் காமன் கம்போசர்லாம் மெயின்டெயின் பண்ணுவோம் ஏ நல்லதாங்க சொல்லுறேன் இல்லை நான் வந்து கொஞ்சம் ஏதோ பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் ஃபேக்டெலாம் எடுத்து பேசுகிறேங்க ஆமாம் தத் வாட் ஐ திங்க் ஐ பிலீவ் இன் வெள்ளைங்கிறது வந்து அழகு இல்லை அது ஒரு நேரம் ஆங்கிலங்கிறது வந்து அறிவு இல்லை அது ஒரு மொழி இது நான் வந்து ரொம்ப ஹார்ட்கோராக பிலீவ் பண்ணுறேன் ஏன்னா ஒரு பர்செப்ஷன் இருக்கும்ல நீங்கள் வந்து வெள்ளையாக இருந்தால் இப்படி ஈஸியாக எல்லாமே கிடச்சிரும் அப்படின்லாம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மக்களும் சம்டைம்ஸ் பிலீவ் பண்ணுவாங்க மாப்பிள்ளை தண்ணா வெள்ளையாக வேணுங்கிறது பொண்ணு வேணால் வெள்ளையாக அப்போ தான் குழந்தை வந்து வெள்ளையாக வேணுமாங்க ஏன்னா இதெல்லாம் கேட்க 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 கடுப்பாகி நான் என் அக்கா கிட்டலாம் தான் பேசிட்டுருந்தோம் நம்ம இதை பற்றி எதாவது பேசணும் லைக் டார்க் இஸ் பியூட்டிஃபுல் ஒரு கேம்பெயின் இருக்கு ஆமாம் பண்ணுறேன் ஆமாம் வி ஷுட் கிக் ஸ்டார்ட் தட் அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு இருந்தோம் கரெக்டாக அந்த டைம் அந்த இன்டர்வியூ வந்து அந்த கேள்வியை கேட்டாங்க ஸோ எல்லாத்தையும் சேர்த்தாங்க பொங்கி டிஷ் டிஷ்டன் அடிச்சிட்டேன் ஸோ ஐ ட்ரூலி பிலீவ் இன் இட் தயவு செஞ்சு வெள்ளையை வந்து ஒரு அழகாலாம் பார்க்காதீங்க வர்த்த இல்லை மாரல் ஆஃப் தி ஆன்சர் இஸ் அழகுக்கு இலக்கணம் இல்லை எக்ஸாக்ட்லி தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வெர்சேஷன் தேங்க்யூ தேங்க்ஸ் கூடுதல் ஒருத்தன் முடிஞ்சோடனே அதை பற்றி நிறைய பேசுவோம் தேங்க் யூ தேங்க் யூ நம்மளோட டேரக்டர் சிறுத்தை சிவா இன்டர்வியூவில் கீழே கேவி பிரகதீஷ் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் என்ன தெரியுமா இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு அதெல்லாம் சொல்லிட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டில் தி என் உங்களோட ஷோ பார்த்துருக்கேன் மாதேவன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கேவி பிரகதீஷ் ஃப்ராங்காக சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தம்பிமே மனதும்மா பண்ணுறோம் கே வி பிரகதீஷ் டில் தி என் இறுதி வரைக்கும் பார்க்குற மாதிரி தான் நம்ம ஷோ பண்ணணும் அதுதான் என்னோட ஒரே குறிக்கோள் ஓகே தேங்க்யூ கே வி பிரகதீஷ் நீங்கள் அடுத்த வீடியோலாம் பாருங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்களா இல்லையான்றத கமெண்ட்டை சொல்லிட்டே இருங்க ஸோ தேட் வி கேன் இம்ப்ரூவ் அவர் செல்ஃப் ஓகே அந்த மாதிரி நீங்கள் யார் மனசையுமே நோக்கடிக்காமல் கேள்வி கேட்குறீங்க அது நல்லாயிருக்கு அப்படின்னு கீதன் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி கீதன் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் என்னென்னா மனசை நோக்கடிக்கிறதுக்காக இங்கே கூப்பிட்டு வச்சு நம்ம பேசுகிறோம் அவங்கள்டு நான் கற்றுக்க வேண்டியிருக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆர்ட்டிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்க கட்ட வேண்டியது இருக்குது எல்லாருக்கும் நல்ல டேக்க அதுதான் நான் அதுதான் கேள்விக்கிறோம் லேர்னிங் ப்ராசஸ் தானே அதில் யார் மனசு நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்